பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இதுல ஒரு சைன் பண்ணுங்க. புகழ் சைன் பண்ணு. நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? முதல்ல அந்த பேப்பரை கொடுங்க. இல்ல புகழ், இவங்க பேச்ச கேட்டு நீங்க இங்க வந்திருக்கவே கூடாது. நீங்க பண்றது தப்பு. என்ன பண்றீங்க? ஏய் இந்து, என்ன பிரச்சனை உனக்கு? எதுக்கு அதை கிழிக்கிற? அப்படிதான் கிழிச்சு போடுவேன். அருவிக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் கொடுக்கறத நான் ஏத்துக்க மாட்டேன். மாமா, புகழ் மாமாவையும் அருவிய கவையும் சேர்த்து வைக்கிறத விட்டுட்டு இப்படி டைவர்ஸ் பண்ண சொல்லி ஐடியா குடுக்கறீங்களே, இதெல்லாம் சரியா? இதுதான் நீங்க உங்க தமிழ் மலை வச்சிருக்க அக்கறையா? வெளியில நீ கொஞ்சம் அமைதியா இருக்கியா? நீ சின்ன பொண்ணு, இத பத்தில உனக்கு எதுவும் தெரியாது. புகழ் மேல அக்கறை இருக்கிறதுனாலதான் நாங்க இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓஹோ, புகழுக்கும் அருவிக்கும் டைவர்ஸ் வாங்கி கொடுத்துட்டு ரெண்டு பேரையும் பிரிச்சு வைக்கிறதா நீங்க காட்டுற அக்கறையா? புகழ், இந்த ரெண்டு பேர் தான் இவ்வளவு மோசமான ஐடியா கொடுத்துருக்காங்கன்னா நீங்களும் இவங்க பேச்சு கேட்டுட்டு இப்படி பண்ணிட்டு இருக்கீங்களே, நீங்க கொஞ்சமாவது யோசிக்க வேண்டாமா? இந்த விஷயம் மட்டும் அருவிக்கு தெரிஞ்சா அவ மனசு எவ்வளவு கஷ்டப்படும் தெரியுமா? எங்க உங்க மனசு தொட்டு பதில் சொல்லுங்க. நீங்க உண்மையாவே அருவி வேண்டான்னு முடிவு பண்ணிட்டீங்களா? ஐயோ ஐயோ, இல்ல நீ நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. ஒழுங்கா வந்து என் கூட குடும்பம் நடத்துவா இல்ல? அது மட்டும் இல்ல, அருவி மாசமா இருக்கிற இந்த நேரத்துல அவ என் கூட தான் இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். என்ன புகழ், அருவி மேல இவ்ளோ அக்கறை வச்சிருக்கீங்க? நீங்க இப்படி பண்ண கூடாது புகழ், அது அருவி மனச பயங்கரமா காயப்படுத்தும். அதுக்கப்புறம் நீங்களே என்ன நினைச்சாலும் சரி, அது சரி பண்ண முடியாது. ப்ளீஸ், இனிமே இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணாதீங்க. முதல்ல வாங்க, எல்லாரும் கிளம்பி போலாம். வாங்க, ஏதாவது பண்ணி அருவி வீட்டுக்கு வர வைக்கலாம்னு பார்த்தா இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணிடுங்க. மாமா, நீங்க எதுவா இருந்தாலும் பாட்டி கிட்ட வந்து சொல்லுங்க, இப்ப நம்ம கிளம்பலாம். வாங்க மேடம், இவங்க எல்லாரும் உங்க டைம தேவையில்லாம வேஸ்ட் பண்ணிட்டாங்க. சாரி மேடம், ஆனா இப்படி ஒரு டைவர்ஸ் கேஸ் நான் பார்த்ததே இல்ல. சரி பரவாயில்ல, கிளம்புங்க. வாங்க புகழ், வாங்க புகழ், வாடா. அக்கா சொல்லுங்க. சாரி அருவி. எதுக்கு சாரி கேக்குறீங்க? புகழ் டைவர்ஸ் பண்ண போறதா சொன்னது ஒரு டிராமா அருவி. இந்து, நீ சொல்றத கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்றியா? அக்கா, என்ன ஆறுதல் படுத்தணுங்கிறதுக்காக அத்தா அப்படி சொல்ல சொன்னாங்களா? இல்ல அருவி அக்கா, புகழ் மாமா உங்க மேல பாசமா தான் இருக்காரு. உங்களை எப்படியாவது வீட்டுக்கு வர வைக்கணும்னு தான் நினைக்கிறாரு. டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்புனா நீங்க ஒரு வழிக்கு வருவீங்கன்னு தான் ஈஸ்வர் மாமா இப்படி ஒரு ஐடியா கொடுத்திருக்காரு. அவங்க பேச்சு கேட்டுக்கிட்டு தான் புகழ் மாமா டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்ப முடிவு எடுத்திருக்காரு. என்ன இது? என்னமா இது? நாங்களாம் எப்படி பயந்துட்டோம் தெரியுமா? ஆமா, நாங்க தான் அரையும் குறையுமா அவங்க பேசினதை கேட்டுட்டு வந்து உங்ககிட்ட சொல்லிட்டோம்ப்பா. அதனால நீங்க ரொம்ப கவலைப்பட்டிருப்பீங்க. எல்லாம் தப்புக்கும் காரணம் நாங்க தான் அருவி. ப்ளீஸ் எங்களை மன்னிச்சிருங்க. ஐயோ அக்கா, எதுக்கு இப்ப பெரிய வார்த்தைலாம் பேசிட்டு இருக்கீங்க? நீங்க என் மேல இருக்கிற அக்கறையில தான் வந்து சொல்லிருக்கீங்க, அதுல எந்த தப்பும் இல்லை. நீங்க என்னதான் சொன்னாலும் புகழ் அப்படி ஒரு முடிவு எடுக்க மாட்டாருன்னு என் மனசு சொல்லிட்டே தான் இருந்துச்சு. அதான், அதை பத்திலாம் நான் கவலையப்படலை.
எது எப்படியோமா, நீங்க இந்த விஷயத்த சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு நிம்மதியே வருது. ஆமா இந்து, ஒரு பெரிய பிரச்சனையே சால்வ் ஆன மாதிரி இருக்கு. ரொம்ப சந்தோஷமா. இதுல சங்கரி ரொம்ப மனசுடைஞ்சு போயிட்டா தெரியுமா? வீட்டுல எல்லாருமே ரொம்ப கவலையோட இருந்தோம். நல்ல வேலை நீங்க ஆரம்பிச்சு வச்ச பிரச்சனைய இப்ப நீங்களே முடிச்சு வச்சிட்டீங்க. இந்த பிரச்சனை எல்லாமே எங்களாலதான்ப்பா வந்துச்சு. அதான் நாங்களே வந்து உண்மையை சொல்லி மன்னிப்பு கேட்கலான்னு வந்தோம். ஐயோ இந்து அக்கா, இதுல மன்னிப்பு கேக்குறதுக்கெல்லாம் எதுவுமே இல்ல. நீங்க எல்லாரும் சொன்னதே போதும். எங்க எல்லாருக்குமே ரொம்ப நிம்மதியா இருக்கு. இதெல்லாம் நினைச்சு நீங்க ஒன்னும் வருத்தப்படாதீங்க, சரியா? சரி அருவி, இப்பதான் எங்களுக்கும் நிம்மதியா இருக்கு. சரி, டைம் ஆச்சு, நாங்க கிளம்புறோம். ஆ சரிங்கக்கா, பாத்து போங்க. பை அக்கா. வரும்பா வரும்பா. சரி. அருவி, இப்பதான் எனக்கு போன உயிர் திரும்ப கிடைச்ச மாதிரி இருக்க. எங்க புகழ் ஒண்ணு நிரந்தரமா ஒதுக்கிடுவாரோன்னு நான் ரொம்ப பயந்துட்டேமா. புகழ பத்தி இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்களா? பேசிக்காவே அவரு ரொம்ப நல்லவருமா. உங்க மேலதான் அவரு கொஞ்சம் கோவப்படுவாரு, ஆனா இந்த அளவுக்குலாம் அவர் இறங்க மாட்டாரு. ஆனா அவருக்கு என்னதான் என் மேல கோவம் இருந்தாலும் அவரால என்ன வெறுக்க முடியாதுமா. இந்த சமயத்துல அவர் என் கூட இருக்கணும்னு நினைக்கிறதுல எந்த தப்புமே இல்லை. நானும் அவரு கூட இருக்கணும்னு தான் ஆசைப்படுறேன். ஆனா அந்த ஆசையெல்லாம் நானே கட்டுப்படுத்திட்டு இருக்கேன். அருவி, அதுக்கும் நான் தானமா காரணம்? அம்மா அப்படிலாம் சொல்லாதீங்க. அதுக்கு நீங்க ஒன்னும் காரணம் இல்ல, நான் தான் காரணம். உங்க மேல இருக்க கெட்ட பேரை மாத்தணும்னு போராடுறதே நான் தானே. அப்ப இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வரதானே செய்யும். அருவி, உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா. உங்க அம்மாவுக்காக நீ எவ்வளவு கஷ்டப்படுற. ஏனே சில விஷயங்கள்ல அருவி அவங்க அப்பா மாதிரியே நடந்துக்கறால. ஓ அப்படியா? சரி, அப்பா உங்ககிட்ட எப்படிலாம் நடந்துப்பாருன்னு தெரிஞ்சாதானே நீங்க சொல்றது உண்மையா இல்லையான்னு எனக்கு தெரியும். அதனால அப்பா எப்படி நடந்துப்பாருன்னு என்கிட்ட சொல்லுங்க பாப்போம். அத கேட்டுட்டு நீங்க சொல்றது உண்மையா இல்லையா நான் சொல்றேன். சொல்லுங்க. அட சொல்லுங்கம்மா. ஐயோ அப்பா, என்னது இது? அம்மா இவ்வளவு வெக்கப்படுறாங்க. அது ஒண்ணு இல்ல அருவி, அவ அவ புருஷனை நினைச்சு பார்த்து வெக்கப்படுறான்னு நினைக்கிறேன். கதை அப்படி போதா? என்னமா அப்படியா? அப்படியா? சரி போது, விடுங்க. உங்க ரெண்டு பேருக்கும் நான் தான் கிடைச்சனா? போதும் போங்க. அட அம்மா சொல்லுங்கம்மா. ஏ போ அருவி, சொல்லுங்க கேளுமா. போது அருவி.